ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ மிஸ்கரேஜ் ஆனவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் சீக்கிரமாகவே ப்ரெக்னெண்ட் ஆகிடலாம் கரிசி தேவை ஏற்பட்ட பெண்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் எவ்வளோ டேஸ் கழித்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணலாம் எவ்வளோ நாள் ப்ளீடிங் வந்து நம்மளுக்கு ஏற்படும் என்ன உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும் என்ன உணவுகள் வந்து தவிர்க்கணும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சீக்கிரம் ப்ரெக்னெண்ட் ஆயிடுவோமாங்கிற நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பாதி தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரிசு ஏற்பட்ட பெண்கள் வந்து மூணு மாதம் வெயிட் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் கரிசு ஏற்பட்ட பெண்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் மந்த்திலே சீக்கிரமாக ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா முதல் ஆறு மாசத்துல வந்து நம்மளோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா அந்த காலத்தில் நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது நீங்கள் சீக்கிரமே ஆகிடுவீங்க எவ்வளோ டேஸ் வந்து நம்ம கேப் விடணுன்னா குறைஞ்சது ஒரு மூணு வாரமாவது விடணும் என்ன காரணம்னா நம்ம பாடியில் வந்து என்டோமெட்ரிங்குன்னு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு கரிசு தேவை ஏற்படும் போது இந்த என்டோமெட்ரியம் லேயரும் வந்து க்ளீன் ஆகிடும் இப்போ புதுசாக எண்டோமெட்ரியம் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்மளால் கன்சீவ் ஆக முடியாது மேபி அப்படி கன்சீவ் ஆனாலும் திரும்பவும் குழந்தைக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் அதனால் தான் டாக்டர்ஸ் வந்து குறைஞ்சது ரெண்டு அல்லது மூணு வாரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க அவங்களோட உடல்நிலையை பொறுத்து ஒரு சில டாக்டர்ஸ் வந்து த்ரீ ஆர் ஃபோர் மந்த் கூட வெயிட் பண்ண சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியில் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட் ஆன உடனே ஹச்சிசிசிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்மளோட பிளட்டில் வந்து கலக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு மிஸ்கிரேஜ் நடக்கும்போது இந்த பிளட்டில் வந்து ஹச்சியல் லெவல் ஹார்மோன் வந்து குறையாது இமீடியட்டாக குறையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் இந்த ஹச்சி ஹார்மோன் வந்து ஒரு சில பெண்களுக்கு ஒரே வாரத்தில் கூட குறைஞ்சிரும் ஒரு சில பெண்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாட்கள்லையே வந்து குறைஞ்சிரும் ஒரு சில பெண்களுக்கு இரண்டு அல்லது மூணு வாரங்கள் கூட ஆகும் இந்த ஹார்மோன் லெவல் வந்து ஜீரோவுக்கு கீழே வரும்போது தான் நம்மளுக்கு வந்து நார்மல் நார்மல் பீரியட் சைக்கிள் வரும் இதனால் தான் நம்ம டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விட சொல்கிறது எதனால் நம்மளை கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக நம்மளுக்கு வரணும் ஒரு சிலருக்கு வந்து ரெகுலராக வராது ஃபஸ்ட்டு மந்த் வந்து வராமல் கூட இருக்கலாம் கொஞ்சம் பீரியட்ஸ் வர டிலே ஆகலாம் மிஸ்கரேஜ் ஆனவங்களுக்கு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்துக்குள்ளே உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலராக ஆகிடும் அப்படி ஆகும்போது ஓவலேஷன் வந்து கரெக்டாக நடக்கும் அப்படி ஓவலேஷன் சீக்கிரம் நடக்கும்போது கரெக்டாக நடக்கும்போது அவங்க சீக்கிரம் ப்ரெக்னண்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நிறைய கைனோகாலஜிஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் விடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எல்லா பெண்களுக்கும் பொருந்தோன்னா பொருந்தாது ஒரு சில பெண்களுக்கு ஒரே வாரத்தில் கூட சரியாகிறவங்களாக இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதம் அல்லது ஆறு மாதம் வரைக்குமே வெயிட் பண்ணுற பெண்களும் இருக்காங்க அதனால் மிஸ்கரேஜ் ஆன பெண்கள் வந்து கே ட்ரை பண்ணுறீங்கன்னா அவங்களோட டாக்டர்கிட்ட வந்து ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களோட குழந்தைக்கும் உங்களுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் மிஸ்கரேஜ் ஆன பெண்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்குது நம்மளுக்கு மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவோமாங்கிறது கண்டிப்பாக ஆகிடுவீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஆறு மாதத்தில் சீக்கிரம் ப்ரெக்னெண்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க அதை நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டாம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணணுன்னா நம்ம எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா நம்ம உடல் அண்டு மன ரீதியாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதிகமாக அயன் கன்டென்ட் அண்டு ஃபோலிக் ஆசிட் இருக்கிற ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் கேட்டு ஃபோலிக் ஆசிட் வந்து டேப்லெட்ஸ் வந்து நம்ம வாங்கி சாப்பிடலாம் அது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ப்ரெகனட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போலிகாசிட் வந்து எதில் அதிகமாக இருக்கும்னா ப்ரகோலிக்கில் வந்து அதிகமாக இருக்கும் முருங்கைக்கீரையில் வந்து அதிகமாக இருக்கும் கீரை வகையில் எல்லாத்துலேயுமே ஆசிட் வந்து இருக்கும் ஃப்ரூட்ஸில் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம பாடியில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகாது அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிற ஃபுட் நம்ம பார்த்தோம்னா கருப்பு உலர் திராட்சில் வந்து அதிகமாக இருக்கும் அத்தி பழத்தில் அதிகமாக இருக்கும் நட்ஸ் வகையில எல்லாத்துலேயுமே வந்து அயன் கன்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் பேரிச்சம்பழத்தில் அதிகமா இருக்கும் பிரகனன்சி யோகா பண்ணுங்க பட்டர்ஃப்ளை யோகா பண்ணும்போது நம்மளோட யூட்ரஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இன்டர் கோர்ஸில் இருந்தோன்னா சீக்கிரம் கன்சீவ் ஆகிடுவோம் அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கு குறையாம நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஃபர்ஸ்ட் மூணு மாதம் நல்லா ரெஸ்ட் எடுக்கும் போது நம்மளோட பாடி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் மாதுள வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் வந்து ரெட் ப்ளட்ஸில் வந்து அதிகப்படுத்தும் இதனால் நம்மளுக்கு பிளட்டோட லெவல் வந்து அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும் இதனால் நம்ம சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆயிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மிஸ்கரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்தில் கரெக்டான பீரியட் சைக்கிள் வருதான்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் மேபி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்ததுன்னா உங்களுடைய கைனோகாலஜிஸ்ட்டை போய் ஒன்ஸ் கேட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு நார்மல் பீரியட்ஸாக வந்துருச்சுன்னா உங்களுடைய ஓவலேஷனை வந்து ஈஸியாக நம்ம உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலாட்டி ஓவலேஷன் கிட் கூட இருக்குது இது விலையும் ரொம்ப கம்மி தான் நம்ம ஓவலேஷன் கிட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக இதுதான் ஓவலேஷன் டேட் நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இதனால் நம்ம சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவோம் ஓவலேஷன் கிட்டு வந்து நம்ம பிரெக்னன்சி எப்படி செக் பண்றோமோ அதே மாதிரி தான் ஓவலேஷன் கிட்டும் செக் பண்ணுவோம் உங்களுக்கு ஓவலேஷன் கிட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா மிஸ்கரேஜ் ஆனதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அதிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ண முடியும் அதிகமான ஆயில் ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து இருந்ததுன்னா இல்லை பேக்கடு நூடுல்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நார்மலான இருக்கிற வெயிட்டை விட கொஞ்சம் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டிங்கன்னா நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட வெயிட் வந்து கூட நம்மளோட ப்ரெக்னன்சியை வந்து நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து பாதிக்கலாம் அதனால் மிஸ்கரேஜான ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் உங்களுடைய கைனோகாலஜிஸ்ட்டை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் என்ன காரணம்னா ஒவ்வொருவோட உடல்நிலை வந்து மாறுபடும் யோகா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க